நமஸ்காரம் காய்ஸ், ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நினச்சிக்கலாம் முக்கியமான விஷயம் இன்றைக்கி வீடியோவில். ஆக்சுவலி அதனால தான் வந்து நான் என்ன சடண்டாக வந்து வீடியோ எடுத்து போட வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை காய்ஸ், பார்த்தீங்கன்னா நினச்சிக்கலாம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ இல்லை டீச்சர்ஸோ இல்லை யாரோ ஒன்று தெரிஞ்சவங்க யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேர் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்கேன், நான் நாளைக்கே உங்களுக்கு ஃபண்டு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன், பைசா ரீஃபண்ட் பண்ணிடுறேன், மறக்காமல் இந்த கூகுள் பே அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்லி நிறைய ஏமாத்து விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னேன், அது வந்து ரெண்டு வாரம் மூணு வாரம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சவனுக்கு வந்துடு. அவன் வந்தவொடனே ஆக்சுவலி என் வீடியோ பார்த்துருந்தான், அதனால் அவன் சொன்னான் என்கிட்ட, நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கும் அதே மாதிரி வந்துருந்தாங்க, அதே மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இங்கே பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸு வந்து ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம சில இடத்துல வந்து டேக் பண்ணி வச்சுரும், ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க அக்கௌண்ட்டில் ஃபேக் அக்கௌண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அவங்க காசு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி நீங்கள் காசு கேட்குறாங்கன்னா நீங்கள் கேளுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த மாதிரி பண்ணாடிங்க. யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சவங்க அக்கௌண்ட்டில் இருந்தால் இந்த மாதிரி மெசேஜ் அமைச்சு கேட்டுருந்தா கூடியும் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நினச்சோம்ல, இப்போது நான் ஒரு பேர் தெரியாத பேங்க் சொல்கிறேன். இப்போ எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இருக்குது, ஓகேங்களா? அந்த கிரெடிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்கும், இத்தனை பேர் வந்து கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க சில பேருக்கு பரவாயில்ல, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடங்காரனாக ஆகி போயிடுறாங்க. அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நினச்சவங்களே கடங்காரனாராக ஆகிறாங்க. ஏன்னா சில பேர் வந்து ரோல் பண்ணிடுவாங்க, இப்போ காசு வந்து அப்படியே இது பண்ணிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நினச்சா அப்புறமா கட்டிக்கலாம் அப்புறமா கட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதோட இஎம்ஐ கட்டாமல் இருந்தீங்கன்னா இல்லை அதோட அமௌண்ட்டு நீங்கள் கட்டாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே வாங்குகிற வட்டியை காட்டும் அதிகமாக கட்ட வேண்டியது வரும். ஆக்சுவலி சொல்ல போகிறோம் கிரெடிட் கார்டு 40% 30% வரும். அது இல்லாமல் டிரான்சாக்ஷன் சார்ஜுன்னு சொல்லி அது ஒரு பிடிப்பான், 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா வரை பிடிப்பான், அந்த மாதிரிலாம் இருக்குது ஆக்சுவலி சொல்ல போனால். அது இல்லாமல் சொல்ல முடியாத நிறைய சார்ஜஸ் வேணால் பிடிக்க சான்ஸ் இருக்குது. கிரெடிட் கார்டு நல்லதாக கெட்டதாக கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம வேறு யாருக்கிட்டையும் இப்போது கேட்க தேவையில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாருக்கிட்டே இருந்தாலும் கேட்க தேவையில்ல. அது மூலமாக பண்ணி நம்மளால் அந்த பைசா கட்ட முடிஞ்சிருந்தா ஓகே, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது நல்லது. ஒருவேளை அந்த மாதிரிலாம் பண்ணுற அவசியம் இல்லைன்னா நீங்கள் டிரைவர் சைடு வாங்குறது வேஸ்ட்டு. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் இந்த ஆஃபர், நீங்கள் HDFC அந்த கார்டு இருந்துன்னா ஒரு 5000 ரூபா ஆஃபர், ICICI கார்டு இருந்தால் இவ்வளோ ஆஃபர் அப்படின்னு மாதிரி சொல்லி நிறைய ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அது ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கார்டு வாங்குறாங்க இல்லைன்னு சொல்லு, அந்த கார்டு வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தா ஓகே இட்ஸ் அ பெனிஃபிட்னு சொல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா நினச்சேன்ல முக்காசி பேர் அதுக்கு யூஸ் பண்ணுற கார்ட்டு அவங்க பர்சனல் இருக்குது, நிறைய யூஸ் பண்ணி நிறைய இடத்துல கடன் வாங்கி இந்த மாதிரி ஆயிரம் கட்டி முடிக்க முடியாது, அந்த டியூ பில் கூட கட்ட முடியாமல் நிறைய பேர்லாம் அவசரப்பட்டுருக்காங்க ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த மாதிரி விஷயம். அது இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சி முன்னால் கிரெடிட் கார்டெலாம் நினச்சோம்ல இவ்வளோ அமௌண்ட்டு சேலரி இருக்கணும், பேசிக் அமௌண்ட் இவ்வளோ இருக்கணும், அப்புறம் இருந்தால் தான் நமக்கு வந்து கிரெடிட் கார்டே தருவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லிமிட் பார்த்தீங்கன்னா 1 lakh 1.5 lakh வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் தருவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சி உங்களுக்கு 10000 ரூபா சேலரியா 15000 ரூபா சேலரியா அந்தளவு கிரெடிட் கார்டு தராங்க. அதுலும் பார்த்தீங்கன்னா லிமிட் கம்மி பண்ணிடுறாங்க, 1 lakh ரூபாண்டா இல்லை 30000 ரூபா 20000 ரூபா ஆக்கி தராங்க. வேலை இல்லைனா கூட சில பேருக்கு கிரெடிட் கார்டு தராங்க, அதான் ஒரு விஷயமா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஆசையை தூண்டி விடுறாங்க ஆக்சுவலி சொல்ல போனால், காசு நமக்கு இல்லை இல்லை ஓகே நம்ம இப்போ வாங்க தேவையில்லாம் நினச்சாலும் ஓகே இந்த கார்டு இருக்கே நம்ம இது மூலம் வாங்கிக்கலாமா, எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆக்சுவலி சொல்ல போனால். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா நினச்சல என்ன பொறுத்தவரை அது ஒரு கெட்டான விஷயம்டா, உங்களுக்கு எது தேவையோ தோணுதோ அது வாங்குறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில, நீங்கள் நினச்சிட வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, நான் சொல்கிற கரெக்டான விஷயமா இருந்தால் நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், இல்லை நீ சொல்கிற எல்லாமே தப்புடா அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு விஷயம்னால்டா, நான் திடீர்னு எடுக்கணும்னு தோணுச்சு. சரி, அதான் வந்து ஒன்றுமே நான் செட் பண்ணாமல் சரி இப்படி ஓப்பனாகவே நம்ம சொல்லிடலாமே, உங்ககிட்ட சொல்லிடலாமே சொல்லிடுறேன் இந்த மாதிரி பண்ணேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, சில விஷயத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக வா சான்ஸ் இருக்குது. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் குட் பை.